அதுக்கப்புறம் அங்கே பத்திரிகையில் வந்து சில பேர் பொய்யான தகவல் இந்த வலைத்தளம் அப்படின்லாம் சும்மா சும்மானா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை உண்மையிலே அவர் வந்திருந்தா நான் வன்மையாக அவங்கள்ட்ட கேட்குறேன், எது இருந்தாலும் சரி உண்மையாக இருந்தால் எழுதுங்க, பொய்யா எழுதாதீங்க. எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, உங்களுக்கும் குடும்பம் இருக்கும், எனக்கும் குடும்பம் இருக்கும். எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, யாரை பற்றி எது சொன்னாலும், உங்கள் குடும்பத்தை நாங்கள் பற்றி சொன்னால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிற இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக அந்த நண்பர் இங்கே வந்திருந்தீங்கன்னா என்கிட்ட நிச்சயமாக பேசணும், நீங்கள் பேசாமல் போயிட்டாதீங்க. ஃபோன் போட்டோம், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அது நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சால் நிச்சயமாக என்கிட்ட பேசுங்க. பேசலைன்னா உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுவேன், உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுவேன். எனக்கு தெம்பு இருக்குது, திராணி இருக்குது, படைபலமும் இருக்குது, எல்லா பலமும் இருக்குது. உண்மையை உண்மைன்னு சொல்லுங்கள். உண்மை இல்லாமல் சொன்னீங்கன்னா ரொம்ப பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்குங்கிறது இந்த மேடையில் நான் சொல்ல வேண்டிய, இந்த மேடையில் சொல்லக்கூடாது, வேறு வழி இல்லாமல் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா வருத்தமாக இருக்குது, சும்மானா எல்லோரும் பற்றியும் தரக்குறைவாக பேசுகிறதுக்கு. யார்ரா நீங்கள்லாம், யார்ரா நீங்கள் தரக்குறைவாக பேசுகிறதுக்கு? தைரியம்தான் வாங்கலாம், நேரில் பேசுவோம். தைரியம் இருக்கா, ஆண்மை இருக்கா? வாங்க பேசுவோம், நான் வெளியே நிற்கிறேன். எங்கேயா மூலையில்தான் நான் வெளியே நிற்கிறேன், வாங்க பேசிக்குவோம், பேசிட்டு போகலாம். உங்களுக்கு என்ன இருக்கோ அதுவும் எனக்கும் இருக்குது. ஓகே, இந்த நல்ல விழாவில் எனக்கு கொஞ்சம் கோபம் உண்டாக்கிட்டாங்க, அது இந்த விழா நடத்தும் உங்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி வந்து நான் இதை சும்மா விட மாட்டேன், யார் தவறு பேசி பண்ணாலும் சரி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வீட்டில் நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் இருந்தேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, தவறு செய்கிறவன் கூட இருந்தாலும் அவன் திருடன். இன்றைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்கிறேன். சாப்பாடு கூட எங்கள் கில்லில் சாப்பிடக்கூடாதுன்னு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்து ஒழுக்கமாக இருக்கேன். கெட்டவன் ஆக்கிறாதீங்க சொல்லிக்கொண்டு இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, ஒவ்வொருத்தரும் தாயை தெய்வமாக மதிங்க. ஏன்னா கருவறை பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஆண்களுக்கும் கிடையாது. அந்த கருவறையிலேருந்து வெளியே வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்கு 64 எலும்பு உடஞ்சா என்ன வலியோ, அந்த வலி ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இருக்குது. அந்த தாய்மார்களை வணங்குங்க, வாழ்த்துங்க, அவங்க கூட இணைந்து வாழுங்க. தாயை தவிர அனைவரையும், தாரத்தை தர அனைவரையும் தாயாக நினைங்கள். ஏன்னா இன்றைக்கி பார்க்குறோம், என்னென்னமோ பார்க்குறோம் பேப்பரில், சங்கடமாக இருக்குது. இதுக்கு வந்து குடி தான் காரணம், கஞ்சா தான் காரணம். அதை தமிழக அரசு விரைவில் இரும்பு கரம் கொண்டு இந்த குடியவையும் கஞ்சாவையும் ஒழிக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி தந்தை ஒன்றா ஒன்றும் இல்லாதவர் நினைக்காதீங்க. அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தை வாழ்ந்து இவர் சாகிற வரைக்கும் தன்னை நெஞ்சில் தூக்கிட்டு அலையிற அந்த தந்தை, அந்த தாயும் தந்தையும் என்றைக்கும் மதிங்கன்னு சொல்லிக்கொண்டு, தமிழ் உலகத்தின் மூத்த மொழி, இனிய மொழி, இன்ப மொழி, செல்வ மொழி, உலகத்திலே இருக்காத அத்தனை எண்களை கொண்ட ஒரே மொழி, உலகமே அழிந்தாலும் அதன் பின்னும் ஒலிக்கும் ஒரே மொழி இந்த தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்க. நன்றி, ஜெய்ஹிந்த்.